வணக்கம். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் பெரிய நாயக்கன் பாளையத்தில் வித்யாலயமேட்டிலிருந்து ஜோதிபுரம் வரை ரூபாய் 115 கோடி மதிப்பில் சுமார் 1.90 கிலோமீட்டர் தூரம் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. பணிகள் நிறைவடைந்து தற்போது இதில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் ஜோதிபுரத்தில் மேம்பால சாலையும் அணுகு சாலையும் இணையும் இடத்தில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகுந்த நடவடிக்கைகள் எடுக்குமாறு கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். அதன் பேரில் அதிகாரிகளும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பெரிய நாயக்கன் பாளையம் பாஜக நிர்வாகிகள் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து அமைச்சர் எல் முருகன் மேம்பாலத்தினை ஆய்வு செய்தார். அணுகு சாலையை விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருப்பதால் அதிகாரிகளுடன் பேசி இதற்கு உரிய தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். பின்னர் குப்பிச்சிபாளையம் சாலையில் நடந்த நகர பாஜக அலுவலக திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழாவில் பங்கேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தார். பெரிய நாயக்கன் பாளையம் மண்டல தலைவர் மகேந்திரராஜ் தலைமை வகித்தார். பாஜகவின் கோவை மாநகர் மற்றும் வடக்கு மாவட்டங்களின் தலைவர்கள் ரமேஷ்குமார், சங்கீதா கௌதம், மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி, கோவை பாராளுமன்ற பொறுப்பாளர் ஜி கே எஸ் செல்வகுமார், நீலகிரி பாராளுமன்ற பொறுப்பாளர் நந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தேசிய செயற்குழு உறுப்பினர் கர்னல் பாண்டியன், மாவட்ட துணைத் தலைவர் வெள்ளியங்கிரி, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் திருநாவுக்கரசு, பிரீத்திலட்சுமி, வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மாவட்ட செயலாளர்கள் சவுந்தரராஜன், லோகேஷ், பஞ்சாயத்து பொறுப்பாளர் வீராசாமி, அமைப்பு பொதுச் செயலாளர் குணசேகரன், மண்டல பொதுச் செயலாளர் கோபிநாத், மண்டல பொருளாளர் பிரதீப், கூடலூர் மண்டல தலைவர் மகேந்திரன், அருள்ராஜ், சசிகுமார், சின்னசாமி, ராஜேந்திரன், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட அணிப்பிரிவு நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மண்டல அணிப்பிரிவு நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கிளை தலைவர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நன்றி.